அண்மைச் செய்தியை பார்க்கலாம். டெல்லியில் குழந்தைகள், முதியவர்கள், சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியிருக்கிறது. டெல்லியில் காற்று மாசுவின் அளவு உச்சபட்சத்தை எட்டியுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதய நோய் பிரச்சனை உள்ளவர்களும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் ஏற்கனவே பள்ளிகளுக்கு ஆன்லைன் வகுப்புகள் இன்று துவங்கியுள்ள நிலையில் முதியோர், குழந்தைகள் வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியில் குழந்தைகள், முதியவர்கள், சுவாச பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தியிருக்கிறது. முழு விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டு பெறலாம். பால் முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். டெல்லியில் காற்று மாசு மிக மிக உச்சத்தில் இருக்கிறது. சிவியர் பிளஸ் என்கிற கேட்டகரியில் தற்போது காற்று மாசு இருப்பதாக அதாவது சுற்றுச்சூழல் ஆய்வு மையம் அதை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் மிக அதிக அளவில் காற்று மாசு சென்றிருக்கிறது. 500 புள்ளிகளை தாண்டி பல இடங்களில் இந்த காற்று மாசு பதிவாகி இருக்கிறது. டெல்லியில் உள்ள பல முக்கிய இடங்களில் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட 1000 நெருங்கி இருக்கிறது. இந்த காற்றினுடைய 2.5 என்கிற பிரிவில் அடங்கக்கூடிய இந்த புள்ளி நிலவரங்கள், குறிப்பாக ஆர்கேபுரம் பகுதியில் நேற்று பிற்பகல் 1 மணி அளவில் 1050 பதிவாகி இருக்கிறது. இந்தியா கேட் பகுதியில் 969, அதேபோன்று ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் பகுதியில் 845 பதிவாகி இருந்தது. நாடாளுமன்றத்தை ஒட்டிய மந்திர் மார்க் ஆய்வு மையத்தில் 996 நேற்று காலை 11 மணிக்கு பதிவாகி இருக்கிறது. இந்த அளவுக்கு மிக மோசமாக தற்போது காற்று மாசு சென்றிருப்பதால் கட்டுப்பாடுகளும் அதிகமாக விதிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களுக்கு, பொது குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அறிவிப்பு ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சுவாச பிரச்சனை, இதய நோய்கள் போன்ற இணை நோய்கள் உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருப்பது நல்லது என்று அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்லியை பொறுத்தளவில் இன்று முதல் அனைத்து பள்ளிகளுக்கும், அதாவது 10, 12 வகுப்பு உட்பட அனைத்து மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலம் வகுப்புகளை நடத்துமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. வாகன போக்குவரத்துக்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அனைவரும் மாஸ்க் அணிந்து பணியாற்ற வேண்டும் என்று நேற்று ஆலோசனை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களுக்கும் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி ஆலோசனைகளை டெல்லி அரசு வழங்கி இருக்கிறது. அசோக், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. பால் முருகன்.